நாட்டில் மேலும் கொரோனா வைரஸ் தொற்றினால் மரணித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி பனாகொடவை சேர்ந்த எழுபத்தோரு வயதான ஆடொருவர் கடந்த பதினெட்டாம் திகதி கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார் இவர் பிம்புரா ஆதார வைத்தியசாலையிலிருந்து முல்லேரியா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இவரது மரணத்திற்கான காரணம் ரத்தம் விசமானமை மற்றும் கொரோனா தொற்று நிமோனியா என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஆனொருவர் கடந்த பதினேழாம் திகதி உயிரிழந்துள்ளார் இவர் தனது இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்திற்கான காரணம் கொரோனா நிமோனியா என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு பனிரெண்டு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தோரு வயதுடைய பெண்ணொருவர் கடந்த பத்தொன்பதாம் திகதி உயிரிழந்துள்ளார் இவர் கொழும்பு பொது மருத்துவமனையிலிருந்து பிம்புரா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இவரது இறப்புக்கான காரணம் கொரோனா தொற்று மற்றும் புற்றுநோயால் ஏற்படும் ரத்தம் விசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஆனொருவர் கொழும்பு பொது மருத்துவமனையில் இருந்து வெளிசர மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இவர் கடந்த பத்தொன்பதாம் திகதி உயிரிழந்த நிலையில் அவரது இறப்புக்கான காரணம் கொரோனா நுரையீரல் தொற்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பண்டாரகம்மவை சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதுடைய ஆனொருவர் கடந்த பத்தொன்பதாம் திகதி உயிரிழந்தார் இவரது மரணத்திற்கான காரணம் நுரையீரலில் கொரோனா தொற்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா தொற்றினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை நூற்று எழுபத்தாறாக அதிகரித்துள்ளது